டெல்லியில் 100% கொரோனா தடுப்பூசியின் முதல் டோஸ் செலுத்தப்பட்டதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தகவல். தந்தை பெரியாரின் 48வது நினைவு தினமான இன்று அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பணமோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்துள்ள முன்ஜாமீன் மனு மீது உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கோவியட் மனு தாக்கல். ஓமைக்ரான் பரவல், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம். இரவு நேர ஊரடங்கு, பண்டிகை கால கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து ஆலோசனை என தகவல். எம்ஜிஆரின் 34வது நினைவு தினத்தை ஒட்டி மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் தமிழ் மொழித்தாள் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மாதிரி வினாத்தாள், பாடத்திட்டம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. நெல்லை தனியார் பள்ளியின் கழிவறை சுவர் இடிந்து 3 மாணவர்கள் இறந்த சம்பவம், 4 ஆசிரியர்களுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. பேருந்தில் பெண் பயணிகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்களை நடத்துனரே கீழே இறக்கிவிடலாம் அல்லது காவல்துறையில் ஒப்படைக்கலாம். மோட்டார் வாகன விதிகளில் விரைவில் திருத்தம் மேற்கொள்ள தமிழக அரசு திட்டம் என தகவல். அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளிலிருந்தும் ஓய்வு பெறுவதாக சுழல் பந்து வீச்சாளர் ஹர்பஜன் சிங் அறிவிப்பு. 23 வருட நீண்ட பயணத்தை அழகாகவும் மறக்க முடியாததாகவும் மாற்றிய அனைவருக்கும் நன்றி என ட்விட்டரில் உருக்கம். ஓமைக்ரான் பரவல் எதிரொலி, மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்திலும் இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அறிவிப்பு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.toptamilnews.com